நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பராசக்தி, பணம், திரும்பிப்பார், மனிதனும் மிருகமும், மனோகரா அப்படின்னு ஹீரோவா ஒரு பீக்ல போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல துணிச்சலா ஒரு ஆன்டி ஹீரோ, அதுவும் கள்ளக்காதல், முதல் ஷாட்ல இறக்குறது, தேச துரோகம் அப்படின்னு இவ்வளோ நெகட்டிவ் ஷேட் உள்ள கதாபாத்திரத்தை ஏத்து நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்ததா பண்டாரிபாய் ஏற்று நடிச்ச உஷா கதாபாத்திரம். தமிழ் சினிமாவில் ஃபெமினிசம் பேசாத, குறிப்பாக சொல்லணும்னா ஃபெமினிசம் பற்றிய தவறான புரிதல் இல்லாத ஒரு ஸ்ட்ராங்கான பெண் கதாபாத்திரம். இப்போ வரைக்குமே மிகச்சில தமிழ் படங்களில் தான் இந்த மாதிரியான பெண் கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. முதல் தடவையாக இந்த படத்தில் இவங்க அறிமுகமாகற காட்சியை பார்க்கும்போது தன்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்காக அழுகிற ஒரு சாதாரண பெண் மாதிரியான நடிப்பு மாதிரி தான் தெரியும். படத்தோட கிளைமஸ் தெரிஞ்சப்பறம் ரெண்டாவது தடவை இந்த படத்தை பார்க்கும்போது தான் இவங்களோட நடிப்பு எப்பேற்பட்டது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஜவஹர் சீதாராமனுடைய திரைக்கதை, எஸ் பாலச்சந்திரனுடைய இயக்கத்துக்கு அப்புறமா இந்த கதைக்கு ஒரு முக்கிய தூண் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபர் எஸ் மாருதிராவை தான் சொல்லணும்.